மணப்பாறை அருகே சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த பஞ்சாலை தொழிலாளர் செல்வகுமார் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் நிதி உதவியை அமைச்சர்கள் வழங்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கொட்டப்பட்டியில் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு தொடர் மழையின் காரணமாக அரசு உதவி பெறும் பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பஞ்சாலை தொழிலாளி செல்வகுமார் பலியானார். இதனையடுத்து அவரது குடும்பத்திற்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வழங்கி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இன்று அதற்கான காசோலையை சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் எஸ் வளர்மதி மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் எஸ் சிவராசு ஆகியோர் கொட்டப்பட்டியில் செல்வகுமார் மனைவி ராஜாத்தி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் வழங்கினர். மேலும் அவர்களது குடும்பத்திற்கு தேவையான அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் உடைகள் ஆகியவை அரசு தரப்பில் வழங்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி நிர்வாகம் சார்பில் ரூபாய் 2 லட்சம் உதவித்தொகையினை செல்வகுமார் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டது. அப்போது அதிமுக நிர்வாகிகள், வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சி அலுவலர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உடனிருந்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.